இந்த புத்தகம் தினம் ஒரு திருவசனம். இதில் மௌலானா மௌல்வி ஹாஃபிஸ் பிஜெட் பர்கத் அலி ஃபாசில் பாகவி சாஹிப், இமாம் ஜாமிய மஸ்ஜித் மேடவாக்கம் கெல்லிஸ் சென்னை 10 அவர்களுடைய ஜும்மா குத்பாக்கள் அடங்கியிருக்கின்றன. இதை டாக்டர் அகமது அலி சாஹிப் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஜும்மா குத்பாக்களின் ஒரு பயானை நான் இப்போது உங்களுக்காக படிக்கிறேன். கேளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். சொல்லிலும் ஒழுக்கம் பேணுவீர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم صدق الله العلي العظيم. إنهم தூதர்கள் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அடித்தளங்களை உயர்த்திய பொழுது, எங்களின் இறைவனே, இக்கட்டட திருப்பணியை எங்களிடமிருந்து நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் செவி ஏற்பவனாகவும் முற்றும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று கூறினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் மகனாரும் சேர்ந்து திருக்காவாவை கட்டியதையும், வேலை முடிந்த பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்த விதத்தையும் மேற்கூறப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அதில் சொல்லில் ஒழுக்கம் கற்பிக்கின்றான். அதாவது, காபா ஆலயத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிலைநிறுத்தினார். அவருடன் அவரது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார் என்கிறான். இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து காபா ஆலயத்தை கட்டினார்கள் என கூறவில்லை. காரணம், வயதில் மூத்தவர்களும் இளையவர்களும் சேர்ந்து ஒரு நற்காரியத்தை நிறைவேற்றினாலும் மூத்தவர்களே இக்காரியத்தை செயல்படுத்தினார்கள், வாலிபர்களும் ஒத்தாசை உடன் இருந்தார்கள் என கூற வேண்டும். அதுவே ஒழுக்கம் என கற்பிக்கிறான் அல்லாஹ். எல்லாமே எங்களின் தந்தைதான், நாங்கள் உடன் செயல்பட்டோம் என்றே மகன்கள் கூற வேண்டும். எல்லாம் எங்கள் தலைவர்தான், நாங்கள் உடன் செயல்படுகிறோம். எல்லாமே என் வீட்டுக்காரரிடம் கேட்டே சொல்ல முடியும். நானாக எம் முடிவும் எடுக்க மாட்டேன் என மனைவி கூற வேண்டும். இதுவே சொல்லின் ஒழுக்கமாகும். இன்னொரு ஒழுக்கமும் மேற்கூறப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் கற்பிக்கிறான். அதாவது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவின் கட்டிடப்பணி முடிந்தவுடன், யா அல்லாஹ், உன் உத்தரவு கிணங்க கட்டி முடித்தேன், ஆனால் நீ நினைத்தவாறு செய்து முடித்தேனா தெரியவில்லை. ரப்பே, இப்பணியை எங்களின் தரப்பிலிருந்து ஏற்பாயாக. நிச்சயம் நீ நன்கு அறிந்தவனாகவும் சவி இருப்பனவாகவும் இருக்கின்றாய் என பிரார்த்தனை செய்தார்கள். இப்பிரார்த்தனையும் அதன் ஒழுக்கமும் அல்லாஹுக்கு பிரியமானதால் குர்ஆனின் வசனமாக்கிவிட்டான். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இஷாவிற்கு பிறகு ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமும், ஹஜரத் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமும் ஊர் நட்புகளை கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சியை ஹஜரத் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறும் பொழுது,
ஒவ்வொரு நாளும் இஷாவிற்கு பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு நட்பு ஊர் நிகழ்வுகளை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரஸ்ல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்டு கொண்டிருப்பார்கள். நானும் உடன் இருப்பேன் என்றார்கள். சொல்லில் எத்துணை ஒழுக்கம் நெறிமுறை பேணப்படுகிறது. இதுபோன்ற உயர் பண்புகளால் தான் ஹஜ்ரத் உமர் ரஸ்ல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினான். இன்ஷா அல்லாஹ் பிறகு சந்திப்போம் இன்னொரு ஆயத்துடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.